எல்லாருக்கும் வணக்கம். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்றது குரல். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம் அப்படின்னு சொன்னா, கெட்டவன் மகிழ்ச்சியா வாழ்றது, நல்லா வாழ்றது, சிறப்பா வாழ்றது, அதையும் செவ்வியான் கேடு, நல்லவர்கள் வீழ்ந்து போறது, நல்லவர்கள் துன்பத்தில் ஆழ்த்தப்படுறது, அது ரெண்டுத்தையுமே இந்த உலகம் நினைச்சு பார்க்குமா. ஏன் அப்படின்னா, அது இயற்கையின் நியதி கிடையாது. நல்லவன் வாழணும், கெட்டவன் வீழணும், அதுதான் இந்த இயற்கையினுடைய நியதி. அதான் வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறாரு. அந்த வகையில் செவ்வியான் கேடு அப்படி தான் என்னுடைய இந்த 31 ஆண்டு கால சிறை வாழ்க்கையை இந்த தமிழ்நாட்டு மக்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து நினைச்சாங்க, ஆதரிச்சாங்க, அன்பு செலுத்தினாங்க. தங்களுடைய வீட்டில் ஒரு பிள்ளையா நினைச்சாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணம் வந்து நிச்சயமா இந்த 31 ஆண்டுகள் என்னுடைய அம்மா. அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், எங்கள் அம்மாவுடைய தியாகம் அல்ல, எங்கள் அம்மாவுடைய போராட்டம். ஆரம்ப காலங்களில் நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கிறாங்க, நிறைய புறக்கணிப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க, நிறைய வேதனை வழிகளை சந்திச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் கடந்து ஒரு 31 ஆண்டுகளும் இடைவிடாமல் எனக்காக போராடி இருக்கிறாங்க. எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் இருந்தது. இதுக்கான ஒரு காரணம் என்னன்னா, எங்க பக்கம் இருந்த உண்மை, எங்க பக்கம் இருந்த நியாயம், அது மட்டும்தான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய வலிமையை கொடுத்துச்சு. நான் நம்புறேன் எங்க அம்மாவுக்கும் இவ்வளவு பெரிய வலிமையை கொடுத்துச்சு நம்புறேன். மக்சிம் காக்கினுடைய தாயை நான் வந்து 4 முறை வாழ்க்கையில் படிச்சிருக்கேன். என்னுடைய சின்ன வயசில் 18-19 வயசில் முதல்ல படிச்சிருக்கிறேன், பிறகு சிறைப்பட்ட பிறகு படிச்சிருக்கிறேன், அதன் பிறகு தூக்கு கிடைச்ச பிறகு படிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு உணர்வு எனக்கு கொடுத்துருக்குது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகுதான் அதோட எங்கள் அம்மா ஒப்பிட ஆரம்பித்தேன் நான். இதை எங்கள் அம்மாட்ட நான் சொன்னதில்லை இது வரையும். ஏன்னா எங்களுக்குள்ளே இருக்கிற இயல்பான அந்த உறவு போயிடக்கூடாது அப்படின்றதுனால அதை சொல்ல நான் தயங்கியிருக்கிறேன். ஆனால் இந்த நேரத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அவங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த வலிக்கும் அந்த வேதனைக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய போராட்டம், போராட்டத்துக்கான வெற்றி இது. அவங்கள சொல்லிட்டேன்றதுனால என்னுடைய குடும்பத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா, என்னுடைய அப்பா, என்னுடைய 2 சகோதரிகள், அதை தாண்டி என்னுடைய அக்காவுடைய கணவர், என்னுடைய தங்கையுடைய கணவர், அதெல்லாம் வந்து ஒரு அரிதிலும் அரிதாக தான் அது கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு உறவுகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பலம்தான் என்னை இவ்வளோ காலமாக, அந்த குடும்பத்தினுடைய அன்பும் பாசமும் தான் என்னை இவ்வளோ காலமாக இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. உங்கள் எல்லார்ட்டையும் நான் ஒவ்வொரு முறையும் இந்த சட்ட போராட்டத்தில் 31 ஆண்டுகாலம் அந்த தொய்வில்லாத ஒரு சட்ட போராட்டத்தில் விழுந்து போகும்போதெல்லாம் நான் எங்கள் அம்மாவை பார்க்குறது தான் நான் அஞ்சுவேன். ஏன்னா திரும்ப இடணும், அதுக்கு முதல்ல அதை நம்ம விழுந்துட்டுமே, அதுக்கிடையில் எங்கள் அம்மாவுடைய உழைப்பை நான் நிறைய உறிஞ்சிட்டேனே, அவங்களுடைய தனி வாழ்க்கையை நான் வந்து ரொம்ப தூரம் திருடிட்டேனே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம், ஒரு வேதனை இருக்கும் எனக்கு. அதெல்லாம் தாண்டி அதுக்கெல்லாம் ஒரு முடிவா, ஏன்னா எனக்கு வயசாக அம்மா அப்பாவுக்கு அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். எப்படின்னா அவங்க நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க, அவங்க உயிரோடு இருக்கும் போதே என்னுடைய அந்த விடுதலை அப்படின்ற செய்தியை பார்க்கணும், அந்த மகிழ்ச்சி அவங்க அடையணும், இந்த நியாயம் வெல்லணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு எப்பவுமே உண்டு. இந்த நியாயம் வெல்லணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு எப்பவுமே உண்டு. இந்த எங்களுடைய இந்த குடும்பம், இந்த இதுக்கான போராட்டம்லாம் தனியாக எங்கள் குடும்பம் அல்லது என்னுடைய போராட்டம், என்னுடைய அம்மாவுடைய போராட்டம் மட்டும் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் தங்களுடைய சக்திக்கு மீறி அளவில்லாமல் எங்களுக்காக ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க, உழைச்சிருக்கிறாங்க, எங்களுக்காக துன்பப்பட்டிருக்கிறாங்க. பேரறிவாளனுடைய நிரபராதி தன்மை, அவன் ஒரு நிரபராதி, அவனுடைய வாக்குமூலத்தை நான் தவறாக பதிவு செய்துவிட்டேன் அப்படின்னு 2013 திரு தியாகராஜன் ஐபிஎஸ் அவர்கள் வெளிப்படையாக வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போதும், பின்னாடி அதே வாக்குமூலமாக உச்சநீதிமன்றத்தில் அவர் பதிவு செய்யும் போதும், இதெல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது.
அதே போல ஜஸ்டிஸ் கிருஷ்ணயரை பத்தி நான் சொல்லணும். ஏன்னா அவர் எனக்கு மிகப்பெரிய ஒரு நீதிமான். உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மூத்த நீதியரசராக இருந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்தவர். இன்னைக்கு நான் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறதுக்கு அவர் வழங்கின தீர்ப்பு தான் மிக முக்கியமாக காரணமாக இருந்தது. அவர் எனக்காக பிரதமர்கள்லாம் கடிதம் எழுதியிருக்கிறார். முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் ஐயா அவர்களுக்கு எழுதும்போது ஹாய் அந்த வார்த்தைகளோடு அவர் போட்டார். அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் வழக்காடுறதுக்கு மூத்த வழக்கறிஞர் அனில் திவான் போன்ற நான் நினச்சி கூட பார்க்க முடியாத வழக்கறிஞர்கள்லாம் அவர் அமர்த்தி கொடுத்துறதுக்கு காரணமாக இருந்தார். அவரையும் அந்த நேரத்தில் நினச்சி பார்க்கணும். இன்றைக்கு இந்த விடுதலைக்கு இந்த விடுதலை அப்படின்ற ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்துறதுக்கு ஏறத்தாழ 6 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கிட்ட எந்த விதமான பொருளாதாரத்தையும் எதிர்பார்க்காம எந்த விதமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபீஸ் எதையுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் மூத்த வழக்கறிஞர் திரு கோபால் சங்கரநாராயணன் அவர்கள் எனக்காக வாதாடியிருக்காரு. அதுபோலவே தமிழக அரசு ராகேஷ் திவேதி போன்ற கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் அவரையும் வச்சு ரொம்ப திறம்பட வாதாடி இன்னைக்கு இந்த தீர்ப்பு பெற்றுத்தரத்துக்கு காரணமாக இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரையும் நினைவுபடுத்துகிற இந்த நேரத்தில் மரண தண்டனை நேரங்களில் ரொம்ப வலியோடு இருந்த காலகட்டங்களில் எங்களுக்கு துணையாக இருந்த சட்ட போராட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு முதுகெலும்பாக இருந்து வேலை செஞ்ச மும்பையைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு இக்மோக் சௌத்ரி அவர்களையும் நான் இந்த நேரத்தில் நினச்சி பார்க்குறேன். இப்படி நன்றி சொல்கிறவங்களுடைய பட்டியல் எனக்கு நிறைய இருக்குது. அது அது மட்டும்தான் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் நான் நேரடியாக என்னுடைய வாழ்நாளில் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போது நேரடியாக வந்து அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஊடக நண்பர்கள் இல்லைன்னா நான் இன்னைக்கு ஊடகங்கள் இல்லைன்னா இன்னைக்கு இந்த உண்மைகள் வெளிவந்திருக்காது, இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்காது. அதே மாதிரி சிறைத்துறையிலிருந்து காவல்துறையிலிருந்து எனக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க, அன்பு பாராட்டியிருக்கிறாங்க. அது மாதிரி எல்லா துறைகளிலுமே இப்படி எங்களுக்கு ஒரு உதவியாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது நான் நேரில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும், தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லணும்னு விரும்புகிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இப்போ 30 ஆண்டுகாலமாக நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் போல நான் கொஞ்சம் காற்று சுவாசிக்கணும், கொஞ்சம் மூச்சு விடணும், அது கொஞ்சம் நேரம் கொடுங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தோட இல்லை எல்லாத்துக்குமே பதில் அதுதான். நான் கொஞ்சம் போல ஆசுவாசப்படுத்திக்கிறேன். உங்களுடைய பிரத்யோகமான ஒரு இல்லை என்னுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த சட்ட போராட்டமே என்னுடைய வாழ்க்கையாக இருந்திருக்கு. நான் அதுதான் என்னுடைய சிறைகளையும் சரி வெளியே இப்போ பரவலில் வந்தாலையும் வெயில் இருந்தாலும் கூட என்னுடைய சட்ட போராட்டம் தான் என்னுடைய வாழ்க்கை செலவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஒரு இந்த நீதி அமைப்பு முறையில் நாம் வந்து திறம்பட சட்ட போராட்டம் நிகழ்த்தினா நாம் ஏதோ ஒரு கட்டத்தில் வெற்றி அடைய முடியும்னு ஒரு நம்பிக்கை கூட தான் நான் அதை நகர்த்தியிருக்கிறேன். அதனுடைய பலன் தான் நீங்கள் சட்டங்கள் இல்லை. ஒரு சாமானியன் வந்து இது மாதிரி ஒன்று பெரிய வழக்கில் உள்ளே இருந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய துன்பமான ஒரு சட்ட போராட்டமாக இருக்குன்றது நான் பெரிய நீங்கள் அவங்களை வந்து புறக்கணிச்சதுக்காக முதல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா என்ன சொல்றது என்ன பேசுறது தெரியாத ஒரு தடுமாற்றம் தான் வேற ஒண்ணு. இன்னைக்கு முழுமையா உச்ச நீதிமன்றம் பேரறிவாளனை விடுதலை செய்ததா அறிவிச்சிருக்கு. அதனால எல்லாருக்கும் நன்றி சொல்லிடணும் அப்படின்ற ஆர்வத்துலதான் இங்க நின்றுக்கிறோம். எங்களோட போராட்டம் 31 ஆண்டுகால போராட்டம் உங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் நாங்க வெளிப்படையா தான் எல்லாமே வெளியே வச்சிருக்கோம். உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் புரியும். பேரறிவாளனை பத்தி எதுவும் சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாத்தையும் நான் வெளியே வச்சிருக்கிறேன். நீங்க எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த 31 ஆண்டு காலம் ஒரு மனிதனோட வாழ்க்கை சிறைக்குள்ள கழிஞ்சது அப்படின்னாக்கா உட்கார்ந்து ஒரு வினாடி யோசித்தா அப்பதான் அந்த புரியும். அதை கடந்து வந்தாச்சு என் பையன். அவனுக்கு தொடர்ந்து இந்த அரசு வந்து பரோல் கொடுத்தது, வெயில் கொடுத்தது அடுத்து நீதிமன்றம். அதனால அவனோட உடல்நிலையை நான் நல்லா கவனிக்க முடிஞ்சது. எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் முதல்வருக்கு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன்.
முன்னாடி வச்சு ஐட்டம் இதுக்காக இவனோட விடுதலைக்காக குரல் கொடுத்த எல்லா தலைவர்களுக்கும் எனக்கு முகம் தெரியாத எத்தனையோ உள்ளங்கள் வந்து இவன் விடுதலைக்காக குரல் கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் எனக்கு தெரியாது, இருந்தாலும் தொலைபேசிகளோ மத்ததுலயோ வந்து அவங்க கூப்பிட்டு சொல்லும் போது எனக்கு ஒரு அழுகையா வரும். நம்ம பிள்ளைக்காக இப்படி எல்லாரும் குரல் கொடுக்குறாங்களே அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி சொல்றேன். நன்றி சொல்றத தவிர வேற எதுவும் எனக்கு இப்ப புரியல, என்னால தொடர்ந்து அதிகமா பேச முடியல.